போலீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிசியோட ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோ வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த தேதியில் வந்து ரிசல்ட் ஆனது பப்ளிஷ் சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கவன் பாசல் கவன் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட் ஆனது வந்து மார்ச் 20 வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து பட்ஜெட் கூட தொடர் பார்த்தீங்கன்னா வந்து 20 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதற்கு முன்பாகவே வந்து ரிசல்ட் ஆனது பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் வந்து அந்த டைமில் பப்ளிஷ் ஆகலை அப்படின்னா வந்து இன்னொரு 6 வந்து பட்ஜெட் கூட தொடர் நடக்க போகுது. 26 மேலே தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் ஆனது கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஓவரல் கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும், 82 இருந்தால் கண்டிப்பாக ஜாப் கிடைக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து 82 மார்க் இருந்தாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப்ங்கிறது கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா வந்து போன வருஷத்தை வந்து வச்சு நிறைய பேர் கட் ஆஃப் வந்து 88 வரும், 89 வரும், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க சொன்னது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷம் வந்து 60,000 பேர் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணியிருந்தாங்க, அதில் 40,000 பேருமே வந்து டபுள் ஷோர் போட்டாங்க. ஏன்னா 8 டைம் இருந்துச்சு, அதுதான் அந்த இடத்துல மெயின் பாயிண்ட்டாக நான் பார்க்க வேண்டியது இருக்குது. 8 டைம் இருந்துச்சு, ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 மட்டும்தான் டைம் இருந்துச்சு. இதனால் வந்து எல்லா ஈவெண்ட்லேயுமே வந்து டபுள் ஷோர் போட முடியுமா அப்படின்னா வந்து போட முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் வச்சிருந்தா மட்டும்தான் வந்து இந்த 1.5 டக்குன்னு ரெடி ஆகி எல்லா ஈவெண்ட்லேயுமே டபுள் போட முடியும். நீங்கள் புதிதாக வந்து காவல்துறைக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த 1.5 வந்து எஃபெக்ட் போட்டு எல்லா ஈவெண்ட்லேயுமே டபுள் ஸ்டார் போடுறது வந்து ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த டாப் மார்க் எடுத்தவர் எல்லாமே வந்து குரூப் 4 மாணவர்கள் இருந்தாங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து சும்மா வந்து நம்ம வந்து சும்மா ஃபிசிக்கல் எப்படி தான் இருக்குன்னு சும்மா அட்டன் பண்ணி பாட்டு போகலாம் அப்படிங்கிறதாக உள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா நேரத்தில் வந்து அவங்க வந்து மெயின் இதாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடையாது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷம் ஓவரால் விட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த வருஷம் வந்து அதிகமாக வந்து 24 எடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த 58 to 64 மார்க் வரைக்கும் இருக்கிற நம்பர்லாம் மட்டும்தான் வந்து மோஸ்ட்டாக செலக்ட் ஆக போகிறாங்க. ஏன்னா இந்த மார்க்கில் இருக்கிறது தான் நம்ம நிறைய பேர் வந்து எல்லா ஈவெண்ட்லேயுமே டபுள் ஸ்டார் போட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பாக கட் ஆஃப்ங்கிறது 82 ஸ்டார்ட் ஆக போகுது. 82 நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப்புங்கிறது கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் வந்து எப்போ நடத்துவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. மெடிக்கல் வந்து ரிசல்ட் வந்துருந்து குறைஞ்சது ஒரு 15 வந்து உங்களுக்கு வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா கூப்பிட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஏதாவது மிஸ்டேக் உடம்புல வந்து ஏதாவது சின்ன சின்ன ஃபால்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனடியாக க்யூர் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் சொத்தப்பல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சின்ன தேம்பல் இந்த மாதிரி ஏதாவது தோல் நோய்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து க்யூர் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அங்கே அவங்க மெடிக்கல் அப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 10-15 இழுத்தடிப்பாங்க. அதனால் வந்து முன்னாடியே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.